எம்ஜிஒ வியூஸ் அப்படிங்கிற ஒரு கேமிங் சேனல் ஒன்று இருக்கு இந்த சேனலில் இப்போது கால் ஆஃப் டியூட்டி கேம் பிளேஸாக அப்லோட் இருக்காங்க அண்ட் கூடிய சீக்கிரம் நிறைய லைவ் ஸ்ட்ரீம்ஸ் அண்ட் அதர் கேம் பிளேஸாக அப்லோட் பண்ண போகிறாங்க ஸோ இந்த கேமிங் சேனலுடைய லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது ஸோ கேமர்ஸ் இந்த சேனலை விசிட் பண்ணி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் வணக்கம் அண்ட் வெல்கம் டு டிலைட் சினிமாஸ் இந்த வீடியோவில் நம்ம நயன்தாரா ஆர்ஜே பாலாஜி நடித்து ஆர்ஜே பாலாஜி என்ஜே சரவணன் டைரக்ட் பண்ண மூக்குத்தி அம்மன் படத்தில் இருக்கிற ஹிடன் டீட்டெயில்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சூர்யாவுடைய சூரரை போட்டு படத்தோடைய ஹிட் அண்ட் டீட்டெயில்ஸை ரெண்டு வீடியோவாக போட்டிருந்தோம் ஸோ அந்த வீடியோஸை இன்னும் பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோஸோடைய லிங்க் இருக்குது போய் பாருங்கள் இந்த வீடியோவில் நிறைய ஸ்பாய்லர்ஸ் இருக்கும் ஸோ இன்னும் மூக்குத்தி அம்மன் படத்தை பார்க்காதவங்க படம் பார்த்துட்டு வந்து இந்த வீடியோவை பாருங்கள் இந்த மூக்குத்தி அம்மன் படத்தில் அம்மன் கிட்டே ஏங்கல்ஸ் ராமசாமியோ அவருடைய குடும்பமோ ஒரு லக்ஸரியான லைஃப் வேணும் அப்படிங்கிற ஒரே வரத்தை தான் கேட்பாங்க இவங்களுக்கு வரம் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா மூக்குத்தி அம்மன் வந்து அவங்களுடைய ரைட் ஹேண்டை ஸ்னாப் பண்ணி தான் வரம் கொடுக்குற மாதிரி காமிச்சிருப்பாங்க ஆனால் இதுக்கு முன்னாடி மழை பெய்ய வைக்கும்போது பார்த்தீங்கன்னா அம்மன் வந்து அவங்களுடைய லெஃப்ட் ஹேண்டை ஸ்நாப் பண்ணி தான் மழை பெய்ய வைப்பாங்க ஆனால் ஏங்கல்ஸ் ராமசாமிக்கு வரம்னு ஒன்று கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அம்மன் அவங்களுடைய திரிசூலத்தை லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கு மாற்றிட்டு ரைட் ஹேண்டில் தான் ஸ்நாப் பண்ணி வரம் கொடுக்கற மாதிரி காமிச்சிருக்கேன் வச்சிருப்பாங்க இந்த படத்துல பகவதி பாபா வந்து பதினோராயிரம் ஏக்கரை ஆக்கிரமிச்சு அதுக்கு பஞ்சவனம் அப்படிங்கிற நேம் வச்சிருப்பாரு ஸோ ஃபைவ் அப்படிங்கிற நம்பரை இன்னும் சில இடங்களில் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க அது எங்கெங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பகவதி பாபாவுடைய ப்ரோக்ராம்ஸ் டெலிகாஸ்ட் ஆகிற டிவி நேம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் டிவி அப்படின்னு போட்டிருக்கோம் பகவதி பாபா அவருடைய கழுத்தில் பெரிய ருத்ராட்ச மாலையில் ஒரு டாலர் போட்டிருப்பாரு அந்த டாலருக்கு கீழே பார்த்தீங்கன்னா அஞ்சு ருத்ராட்சம் இருக்கும் பொதுவாக சாமியார் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா யோகா பற்றி பேசுவாங்க இல்லை யோகாசனம் பண்ணுற மாதிரி காட்டுவாங்க இந்த மாதிரி டேரக்ட்டான சீன்ஸ் எதுவுமே இந்த படத்துல இல்லைனாலும் ஒரு ஷாட்ல வந்து பாத்தீங்கன்னா பகவதி பாபா ஸ்டேஜ்ல இருந்து கீழ இறங்கும் போது பின்னாடி ஒரு பேனர் ஒன்னு வச்சிருப்பாங்க அந்த பேனர்ல யோகா இஸ் பாசிபிள் ஃபார் எனி ஹூ ரியலி வான்ஸ் இட் அப்படின்னு போட்டிருக்கோம் ஏங்கல்ஸ் ராமசாமிக்கும் அவருடைய குடும்பத்துக்கும் அம்மன் கொடுக்குற வரம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாயையாக தான் இருக்கும் அது உண்மை கிடையாது அப்படிங்கிறத அந்த சீன்ஸ்லேயே காமிச்சிருப்பாங்க ஸோ ஏங்கல்ஸ் ராமசாமியோடைய ஒரு சிஸ்டர் வந்து ஏர் ஹோஸ்டர் ஆசைப்படுவாங்க ஸோ இந்த வரம் கொடுத்ததுக்கப்புறம் வர சீன்ஸில் பார்த்தீங்கன்னா ஏர் ஹோஸ்டர் ஆசைப்பட்ட அந்த பொண்ணு வந்து பைலட் யூனிஃபார்மில் இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க ஸோ இந்த இடத்துலையே இந்த வரம் வந்து ஒரு உண்மை கிடையாது அப்படிங்கிறத கன்வே பண்ணியிருப்பாங்க பாக்கியராஜ் நடித்த அந்த ஏழு நாட்கள் படத்தில் வர ஒரு பாட்டை தான் ஏங்கல்ஸ் ராமசாமி நினைப்பார் ஆனால் அந்த பாட்டை தான் அம்மன் போட்டு காட்டுவாங்க ஸோ அம்மன் ஏங்கல்ஸ் ராமசாமிக்கு வரம் கொடுத்ததுக்கு அப்புறம் அவங்களுடைய அந்த பெரிய வீட்டில் ஒரு டிவியில் வந்து பார்த்தீங்கன்னா பாக்கியராஜோடைய அந்த ஏழு நாட்கள் படம் தான் ஓடிட்டு இருக்கும் ஏங்கல்ஸ் ராமசாமியோடைய குடும்பம் வந்து கப்பல்காரன் ஹோட்டல் வச்சு நடத்தியிருப்பாங்க ஒரு கட்டத்தில் அந்த ஹோட்டலை வந்து மூடிடுவாங்க இவங்களுடைய அந்த அம்பாசிடர் கார் பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா கப்பல்காரன் ஹோட்டல் அப்படின்னு போட்டிருக்கோம் ஏங்கல்ஸ் ராமசாமிக்கு ஏங்கல்ஸ் அப்படிங்கிற நேம் வந்து அவருடைய தாத்தா வச்சதா சொல்வாரு ஸோ ஃப்ரீட்ரிக் ஏங்கல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜெர்மன் பிலாசபர் அது மட்டும் இல்லாம அவர் ஒரு சோஷியல் ஆக்டிவிஸ்ட் பிஸ்னஸ் மேன் அண்ட் ஜேர்னலிஸ்டும் கூட ஸோ இந்த படத்திலையும் ஏங்கல்ஸ் ராமசாமி கேரக்டர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு தான் காமிச்சிருப்பாங்க ஏங்கல்ஸ் ராமசாமியோடைய அம்மா அம்மாவும் தங்கச்சியும் பகவதி பாபாவை பார்க்க போவாங்க அங்கே தான் தெரிய வரும் ஓடி போன அப்பா வந்து பகவதி பாபா கூட தான் இருக்காரு அப்படின்னு பட் இந்த சீனுக்கெல்லாம் முன்னாடியே ஒரு சாங் சீக்வன்ஸில் பார்த்தீங்கன்னா பகவதி பாபாவுக்கு பின்னாடி ஏங்கல்ஸ் உடைய அப்பா நிற்கிற மாதிரி ரெண்டு ஷாட்டில் காமிச்சிருப்பாங்க ஏங்கல்ஸ் ராமசாமியோடைய கடைசி தங்கச்சி வந்து மதம் மாறுற மாதிரி காமிச்சிருப்பாங்க ஸோ அவங்க வந்து பொட்டு விபூதிலாம் வைக்காத மாதிரி காமிச்சிருப்பாங்க ஸோ ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா இவங்களுடைய மொத்த ஃபேமிலியும் பகவதி பாபாவோடைய இடத்துக்கு பக்தாசாக போவாங்க அப்போ நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா இவங்களுடைய ஃபேமிலியில் எல்லோருடைய நெத்திலுமே அந்த நாமம் இருக்கும் ஆனால் இந்த சின்ன பொண்ணுடைய நெத்தியில் மட்டும் எதுவும் இருக்காது பெரிய கடவுள் பக்தி உள்ள ஒரு ஃபேமிலியை தான் இந்த படத்தில் காமிச்சிருப்பாங்க ஸோ அதுக்கு டீட்டெயிலிங் பண்ணுற விதமாக இவங்களுடைய வீட்டில் நிறைய இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே கடவுளுடைய ஸ்டிக்கர்ஸ் வந்து ஒட்டிருக்கும் ஏர் ஹோஸ்டர்ஸ் ஆகணும்னு ஆசைப்பட்ற ஏங்கல்ஸ் ராமசாமியோடைய சிஸ்டர் ஒரு சீனில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஜாப் ரிலேட்டடான ஒரு டாப்பிக்கை தான் டிவியில் பார்த்துட்ருப்பாங்க ஸோ அப்போ தான் அவங்களுக்கும் அவங்களுடைய சிஸ்டருக்குமே ஒரு சண்டை வரும் அதே மாதிரி இன்னொரு சீனில் பார்த்தீங்கன்னா ஏங்கல்ஸ் ராமசாமி அவருடைய அம்மா மூக்குத்தி அம்மன் இவங்க மூணு பேரும் பேசிட்டு இருப்பாங்க அப்போவும் பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு வந்து அவங்களுடைய ஜாபுக்கு ரிலேட்டடான ஒரு டாபிக் தான் டிவியில் பார்க்குற மாதிரி காமிச்சிருப்பாங்க இந்த மூக்குத்தி அம்மன் படத்தில் ஆர்ஜே பாலாஜி நடிச்ச எல்கேஜி படத்தோட ரெஃபரன்ஸ் வச்சிருப்பாங்க ஸோ எல்கேஜி படத்தில் பார்த்தீங்கன்னா போஜப்பனை எல்கேஜி பார்க்க போகும்போது போஜப்பன் ஃபோட்டோ போட்ட மோதிரம் செயின் தான் போட்டுட்டு போகிற மாதிரி காட்டுவாங்க ஸோ சொல்லப்போனால் எல்கேஜி சிஎம் ஆவரத்துக்கு போஜப்பனும் ஒரு காரணமாக இருப்பார் ஸோ அந்த கண்டினியூட்டியை இந்த படத்திலேயுமே வந்து காமிச்சிருப்பாங்க ஸோ இந்த சீன்ல எல்கேஜி சைன் பண்ணும்போது போது பாத்தீங்கன்னா அவருடைய மோதரத்துல போஜப்பனுடைய போட்டோ தான் இருக்கும் சோ இது எல்லாமே தான் மூக்குத்தி அம்மன் படத்துல இருக்கிற ஹிட் அண்ட் டீடைல்ஸ் இதை தவிர நீங்க இந்த படத்துல ஏதாச்சும் நோட்டீஸ் பண்ணிருந்தீங்கன்னா அதை இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்க எங்களுடைய பேஸ்புக் இன்ஸ்டாகிராம் அண்ட் ட்விட்டர் பேஜஸ்ல ஒரு படத்தோடைய ஹிட் அண்ட் டீடைல்ஸ் மூவி அப்டேட்ஸ் எல்லாத்தையுமே நாங்க போஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்கோம் சோ இன்னும் நீங்க எங்களுடைய சோசியல் மீடியா அக்கௌண்ட்ஸை ஃபாலோ பண்ணல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு மறக்காம போய் ஃபாலோ பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும் போது பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பலை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனே வந்து சேரும்